ஓட வேண்டும் மாதிரி விஜய் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து படங்களில் நடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அதாவது லியோ படத்துக்கு பின் அவருடைய அடுத்த படமான அறுபத்தெட்டாவது படத்திற்கான படப்பிடிப்பை ஆரம்பித்து விட்டார் படத்தை வெங்கட் இயக்கி ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது மேலும் இந்த படத்தில் காட்டுவதற்கு டெக்னாலஜி மூலம் வேலை நடந்திருக்கிறது தளபதி அறுபத்தெட்டு படத்தில் விஜய் இருபத்தி ஐந்து இளைஞனாக ஜொலிக்கப் போகிறார் அதற்காக லாஸ் ஏஞ்சல் நகரத்துக்கு சென்று டி ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார் இவருக்கு மட்டுமல்லாமல் இப்படத்தில் இரண்டாவது கீரோவாக நடிக்கும் பிரசாந்திற்கும் இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி வயசை குறைத்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் தான் பிடித்த முயலுக்கு கால் என்று பிரசாந்த் ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தார் அதனால் வெங்கட் பிரபு வேறு வழி இல்லாமல் பிரசாந்துக்கு செகண்ட் ஹீரோ கதாபாத்திரத்தை கொடுத்து விட்டார் ஆக மொத்தத்தில் இப்படத்தில் இரண்டு ஹீரோக்கள் நடிக்கப் போகிறார்கள் மேலும் விஜய் கடந்த எட்டு மாதங்களாக ஆக்ஷன் சண்டை என ரத்த காட்டேரி படத்தில் நடித்து வந்த இவர் தற்போது வெங்கட்பிரபு இயக்குநருடன் கூட்டணி வைப்பது அவருக்கு மிகவும் ரிலாக்ஸேஷனை கொடுத்திருக்கிறது ஏனென்றால் வெங்கட் பிரபு படம் காமெடியாகவும் கமர்ஷியலாகவும் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த படத்தில் ஆறு சண்டை காட்சிகள் இருக்கிறதா அந்த வகையில் கிட்டத்தட்ட நைன்டிஸ் கிட்ஸ் ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் வெங்கட் பிரபு பல வேலைகளை உன்னிப்புடன் பார்த்து வருகிறார் மேலும் இந்த படத்துக்கு கூடுதலாக டான்ஸ் வைத்து கவர வேண்டும் என்பதற்காக டான்ஸ் மாஸ்டர் பிரபு வாயில் களம் இறங்குகிறார் ஏற்கனவே விஜய் மற்றும் பிரசாந்த் டான்ஸ் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயமே இதில் பிரபுவா மாஸ்டர் இணைந்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக பட்டியை கிளப்ப போகிறது ஆக மொத்தத்தில் தளபதி அறுபத்தெட்டு படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ரீட்டாக அமையப்போகிறது